நீங்க உங்க கேள்வி கணைகளை தொடுக்கலாம். கேள்வி கணைகளா? டைரக்டர் சார், அந்த ஹாட்ஸ்பாட் டூல் அவர்கிட்ட சொன்ன பாக்கி ரெண்டு கதையை எடுப்பீங்களா சார்? ஆக்சுவலி எட்டு கதை சார். எட்டு கதையா? ஒரு நாலு கதையா சொல்லிட்டாரு? இல்லை, எட்டு கதை முதல்ல ஒரு சீரீஸாக பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் அதை நாளை வந்து ஒரு படமாக பண்ணுறதா மாற்றணும். ஸோ நாலு கதை அவர்கிட்ட சொன்னேன், அதுதான் பண்ணுறதா இருந்தது. பட் அது 2020 ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆக ஆக ஒரு ரெண்டு கதையை மாற்றணும். அது அவர்கிட்ட சொல்லலை. அந்த எட்டு கதையும் இந்த மாதிரி கதைகளா? நான் கேட்கறது அந்த மாதிரி கதைகளா? அந்த மாதிரினா எந்த மாதிரி சார்? இந்த மாதிரி கதையான நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம், வேற மாதிரியாவும் இருக்கலாம், தெரியல சார். அப்புறம் ஒரு விஷயம், நாங்க உங்களை வந்து ட்ரெய்லர் லான்ச்சப்ப கொஞ்சம் கேட்டோம், வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறம் படத்தப்போ ரொம்ப பாராட்டினோம். ஆனா அதை கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துட்டீங்களோ? ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க இருக்க போஸ்டர் பாருங்க, பாக்கி எல்லாரும் கைய சும்மா வச்சுட்டு இருக்காங்க, அவரு மட்டும் அவர் கையில மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணிருக்கலாமே சார்? அந்த கேரக்டர் அது சார், அந்த கேரக்டர் தான் படத்துல இருக்குது, எதுக்கு இங்க மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார்? எல்லாத்துலயும் குத்த கத்த பிடிச்சா எப்படி சார்? இல்ல இல்ல, அதுவும் டாப்ல தூக்கி வச்சிருக்கீங்க. சரி, அதெல்லாம் எதாச்சியா அடிக்கிற சார்? போஸ்டர் டிசைனர் தான் திட்டணும் சார். வேலு சொல்றா, நீங்க பாக்காமல ஓகே பண்ணிருப்பீங்க சார்? இந்த அளவுக்கு யோசிக்கல. இந்த அட்வான்டேஜ் வேணாம், நீங்க நல்ல கருத்தை சொல்றீங்க, அது நேரடியா வந்துருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் இது அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசில் இது என்னன்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் இந்த அவேர்னஸ் தேவையில்ல. அதான் தேவைங்க, ஆனால் நம்ம அப்பா நம்ம கையில் கொடுத்தா இதெல்லாம் கற்றுக்க கொடுத்தாங்க. அது கரெக்டு தான், அதுக்காக கேட்குறோம். சரி, அது எனக்கு, நானே மீடியாவில் கொஞ்சம் ஜாலியான பர்சன் தான். ஓகே, எனக்கே ஒருத்ததுன்னா மற்றவங்க நிலமே யோசிச்சுப்போம். சரி, ஓகே, அடுத்த வாட்டி யோசிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஜனனியார் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டைலாக்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது, அந்த டைலாக்லாம் மாற்ற சொன்னேன். அவ்வளோ வல்கரா டைலாக்லாம் கொடுத்தீங்களா அவங்களுக்கு? எந்த டைலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார்? 3 முன்னாடி எடுத்த கதை இது, 3 வருஷம் 4 வருஷமா, அதனால ஞாபகம் இல்லை சார். என்ன டைலாக் தூக்கணும்னு? என்ன டைலாக் தூக்கணும் ஜனனி? நீங்கள் பேசணும்னு சார் ஆசைப்படுறாரு சார். நிஜமா ஞாபகம் இல்லை, பட் எனக்கு 2-3 லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாத்த சொன்னதா ஞாபகம். ஸோ அவ்வளவுதான், அதனாலதான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டனும் அப்படின்னு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருந்தேன், இது எப்படி இருக்கும், இது எப்படி போகும், அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன். இதுல ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாலாம் இல்லை, கவலைப்படாதீங்க. சாரி, கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது, ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸாக கன்வே ஆகுது. ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது. ஸோ அதனால் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். விபச்சாரியா சார்? ஆமா சார், நான் 2012 அந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் சார். அப்போதான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கதை எழுதும்போது நேச்சுரலி அது வச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார். அதனால தான் சார். சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஓடிடி டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார், ப்ராப்ளி விதன் அ வீக் ஒரு நல்ல இது நம்புகிறோம். சரவணன், சரவணன் திண்டுக்கல் சரவணன் கிட்ட கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்ச நாளாக காணும் நீங்கள் சினிமா ஃபீல்டுலேயே. ஆமாம் சார், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமாக தான் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனாலும் வைட்டான கேரக்டர். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டில் என்ன சார், என் வீட்டில் கனவும் கற்பனையும் தான் சார், யாரும் இல்லை சார். இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் பண்ணல சார். அதாவது கேரக்டர் பண்ணும்போது பார்த்தேன், நம்மளும் ஆதிமுடிக்கு ஒரு கால் கூட வந்ததே இல்லையே. நான் விக்கிட்ட சொன்னேன், இப்படி தான் கால் பண்ணுவாங்களா விக்கி? ஆமாண்ணே அப்படின்னா. எனக்குலாம் யாரும் கால்லாம் வந்ததே இல்லை விக்கி அப்படின்னேன். அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னுட்டான். இல்லை ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் கூட அவருக்கு அந்த ப்ரொடியூசர்கிட்ட இல்லை. படம் பேர் தான் ஹாட்ஸ்பாட்னு வச்சாங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்தையும் ஹாட்ஸ்பாட் ஆக்கிட்டீங்க. டைரக்டர் கொஞ்ச நேரத்தில் சூடாயிருப்பார் பொழுதுதான். ஐயோ என்னடா என்ன கேள்வி கேட்குறாருன்னு, என்ன அவ்வளோ கோவம்? செகண்ட் கதை ரெண்டு கதையும் எடுக்கலைன்ற கோவமா, இல்லை எடுன்ற கோவமா? இல்லை எடுன்ற ஆதங்கம். ஏன்னா அந்த ரெண்டு கதை ரொம்ப நல்லாயிருக்கும்,
அது வேற லெவலில் இருக்கும். நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், விக்னேஷ் கார்த்திக்கை பற்றி. வீணாலே விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான், விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான், அது வேற லெவலில் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. அமர் அமர் நிஜமாலே ஐயோ தான் தெரியாமல் தான் பட்டுக்கிடுச்சுன்னா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுண்ணே. பட் எல்லாரும் இருக்கும்போது நமக்கும் தெரியும்ல இவ்வளோதான் நடக்கும் அப்படின்னு, அதனால அவ்வளோதானே நடந்தது. இல்லை இந்த மாதிரி ஏதாவது லைஃப்பில் ஏதாவது ஃப்ரெண்டு கூட்டு போயிருக்கானுங்களா? எவ்வளோ அந்த மாதிரி ஃப்ரெண்டே இல்லைண்ணே, அந்த மாதிரி ஃப்ரெண்டு இல்லை, அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இல்லை. தேங்க்ஸ் சார். டைரக்டர் சார், அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்திருக்குது, ஆனால் இந்த படத்தில் நீங்கள் நான்தான் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற பெண் உரிமை உண்மையாகவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது. அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம். நன்றி நன்றி. அவன் நம்ம அப்படி, அதாவது நான் என் ரிவியூவில் கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற, அதை எப்படி அதை கரெக்டாக பதமாக என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா? அது வந்து உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை தானா? இல்லை சார், எல்லாருமே நானும் வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்திருப்பேன்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார். ஜி அந்த பாட்டை தான் அந்த காண்டம் வச்சுருக்க சீன்ஸு, அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு? உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா, அந்த ஐடியா தான் சார். முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு, சோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரியல. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஏதோ நம்ம ஓரளவு, ஏன்னா இந்த படத்துல ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவையே காட்டியிருப்பீங்க லாட்ஜில் காட்டுற மாதிரி, அது பெரிய விஷயம். அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியும், ஏன்னா அது அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு மாதிரியான இது காமிப்பீங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே, ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே, இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ரோட்டில் நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார், அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது, எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது, பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை. தியேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு. ஸோ அதான் சார். பிரதர் ப்ளூ ஷர்ட், நீங்கள் முதல் தடவை, சுபாஷ் சாரி, முதல் தடவை ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லும் போது இந்த உங்ககிட்ட கதாபாத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களோட கதாபாத்திரம்? ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக தான் கொடுத்தாரு, படித்தேன். படிச்சுட்டு என்னன்னா பயங்கரமாக இருக்கு, ஏன்னா அது இப்போ எடுத்ததை விட அதோட வெர்ஷன் ரொம்ப பெரிய வெர்ஷன் அது. அது வந்து படித்தோன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கேரக்டராக யோசித்ததுக்கப்புறம் சரி பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. தலைவா உங்கள் பார்க்கலாம் சார். ஆமாம் சார். சார் ஹாட்ஸ்பாட் டூ நான் அந்த ஆங்கிள் என்ன யோசிக்கவே இல்லை. வெறுமனே விட்ட ரெண்டு கதை, அது போக ரெண்டு கதை, அப்படி தான் இருக்குது. இந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னும்னா, ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியாக நாலு கதையாக தான் இருந்தது. சில்லுக்கருப்பட்டி மாதிரி தான் இருந்தது, சில்லுக்கருப்பட்டி மாதிரி லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு கதைகளாக தான் இருந்தது. ரிலீஸ்க்கு ஒரு 40 நாள் முன்னாடி தான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வல் பிளாக் வச்சு அது 40 நாள் முன்னாடி எழுதி அங்கேருந்து ஒரு வாரத்தில் ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணது தான். அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான். ஸோ இது நல்ல ஐடியாவாக இருக்குது சார், மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், இந்த கோயின்சிடென்ஸ் நானும் யோசிக்கல, அது இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும். அதே மாதிரி டைரக்டர் சார், மூணு நாலு ப்ரொடியூசர் இருக்காங்க,
உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்கள் ஒரு 10 லட்சம் நீங்கள் ஒரு 20 லட்சம் அப்படி தனியாகவும் போட்டுடலாமே மீட்ரு நோக்கம். அவரை மட்டும் நடிக்க வச்சுருந்தீங்கல்ல, அதுக்காக கேட்குறேன். அது இருக்கட்டும், ஒரே ஒரு க்வெஸ்சனு. அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த லட்சுமி கேரக்டர், அந்த கலையரசன், அந்த கேரக்டரில் மீடியாக்கள், அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோடை மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, அருவி. இல்லை சொல்வதெல்லாம் உண்மையாக, அதை அந்த அருவி அந்த கேரக்டர். ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்காக, உங்களுக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது, டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா, ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்ததாக கேள்விப்பட்டேன் நான், என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா? இது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு கேள்வி, அதையும் கேட்டுறேன் நான், இதோட முடிக்க சொல்லிட்டாங்க. இன்னொரு கேள்வி, அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்கள, இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது, படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு, இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால், இன்னும் கொஞ்சம் மொதல் வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா? ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜிவி பிரகாஷ் கல்வன் பார்த்தீங்கன்னா முத நாளே கொஞ்சம் தூக்குனுச்சு, அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியில் அது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு இப்போ தான் கூட்டம் வருது, ஆனால் உங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டீங்க. இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு 2 டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு 2 டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது, அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு, அதை பற்றியும் சொல்லுங்கள் கொஞ்சம். ஓகே, முதல் கேள்வி, மீடியாவில் இருந்து யாரும் என்கிட்ட பேசல, நான் ஃபுல் மீடியாவையெல்லாம் எதுவும் தப்பாக சொல்ல சார், அதில் அந்த மாதிரி ஷோ, அதுவும் அந்த மாதிரி ஷோவில் குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் சரியாக சொல்லியிருக்கேன், என்கிட்ட யாரும் பேசல சார். ப்ரொமோஷன் வந்து தெரியல சார், நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன படம், சின்ன ப்ரொடியூசர், அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக, பெரிய ப்ரொடக்ஷன்னா அது டோட்டலாக வேறு, சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க, இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு எல்லா ஷோவுமே, வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, இப்போவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அந்த வகையில் பயங்கர ஹாப்பி தான். நான் ஆதங்கமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும், நாளைக்கு ஷோ இன்றைக்கே ஹவுஸ்ஃபுல்லாகுது, ஆனால் ஷோஸ் கம்மியாக இருக்குது. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டரில் ஷோஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ லூக்ஸில் 3 மணி ஷோ இருக்குது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்லை, அந்த தேட்டரில் பார்க்கணும், அந்த ஏரியாவில் பார்க்கணும் நினைக்கிறவனுக்கு வேறு ஷோவே இல்லை, அவன் அங்கேருந்து இங்கே ஆம்பா மாலுக்கு வரணும், இல்லைன்னா நைட் ஷோ மெரினா மாலில் இருக்குது, ஓஎம்ஆர் மெரினா மாலுக்கு போகணும், வேறு எங்கேயும், அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்குது. அதை தான் தேட்டர் சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும். இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன், படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது, பட் நல்ல டாக் இருக்குது, வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்குது, மக்கள் வந்து பார்க்குறாங்க, எல்லாமே பாசிட்டிவ். ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் ரெக்வஸ்ட்டாக சொல்றேன் சார். சொல்லுங்க சார். சார், இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஸோ அதனால மஞ்சுபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து யாராவது அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பாலாசக்திவேல் சார் பார்த்தாரு சார், பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ கொடுத்துருந்தாரு. வேற டைரக்டர்ஸ் யூனியன் ஷோவில் பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணார், அயோத்தி டைரக்டர் வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், ஆனால் தனியாக அவங்களா பார்த்துட்டு என் அக்காவல்ஸ் வந்து இன்னும் வரல சார், அதான் பார்த்தாங்களானே தெரியல. ஸோ மேபி அவங்களுக்கும் இந்த ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி கிடையாது. அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சுபாஷ், சுபாஷ் அவர் உங்ககிட்ட தக்காளி சட்னி ஸ்டோரி சொல்லும் போது ஓப்பனிங் சீனே தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அது ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. இதுதான் வந்து அவனோட கேரக்டர், அவன் என்ன பண்ண போகிறான்றத முன்னாடி ஒரு கிளிம்ஸாக ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருந்தாரு. தேங்க்யூ. ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து மேல் ப்ராஸ்டியூஷன் பற்றி மட்டும் இல்லை, அதில் அவனோட ஐடியாலஜி, லவ் வேற லஸ்ட் வேறேன்னு சொல்கிறவனோட ஐடியாலஜி பற்றி தான். ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமா பண்ணாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும், மீண்டும் ஒரு முறை நன்றி. குரூப் ஃபோட்டோக்கான டைம் இந்த தேங்க்யூ, பிரஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.